ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரேவா எக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ட்ரிங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து 6 மாதம் ஆகியும் வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அவங்களுக்காகவே வந்து இது ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க். இதை குடித்தா கண்டிப்பாக வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே வந்து பீரியட்ஸ் ஆகிடும், அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்க்கலாம். ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சி வந்து நம்ம வீட்டிலே கிடைக்கும், ஸோ இஞ்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம், பனை வெல்லமாக இருக்கலாம் இல்லை நார்மல் வெல்லம்லாம் இருக்கலாம். இது ரெண்டு மட்டும்தான் தேவை. இப்போ வந்து இஞ்சியை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தோடனே இந்த சாறு இப்படி தான் இருக்கும். ஏன் அரைச்சி எடுத்தேன்னா, அதனுடைய ஃபுல் அதனுடைய பவர் எல்லாமே அதிலே இருக்கும். அதனால் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, அந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 கிளாஸ் வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக வந்து 3 கிளாஸ். இந்த 3 கிளாஸ் வாட்டர் கூட நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்ச 1 துண்டு வெல்லத்தை வந்து நம்ம போட்டு இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கேஸில் அதை வச்சு நல்லா பாயில் பண்ண போகிறோம். 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வர வரைக்கும் நம்ம அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வந்து வச்சு கொதிக்க விடுங்க. இது வந்து உண்மையாகவே நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குமே இது வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் இதை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இதை சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ட்ரை பண்ணி ஒரு 3 டேஸ் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு 4th டே வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுமேனு நினச்சேன். ஸோ அதனால் தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரிங்கை வந்து நம்ம எப்போ குடிக்கலாம்னு பார்த்தோம்னா, எம்டி ஸ்டொமக்லேயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடியும் வந்து குடிக்கலாம். இந்த ட்ரிங்கை வந்து கண்டினியூஸாக வந்து 3 டேஸ் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. 4th டே வந்து கம்பல்சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். சில பேருக்கு 1 டேல ஆகலாம், சில பேருக்கு 2 நாள் ஆகலாம், சில பேருக்கு 3 நாள் ஆகலாம், ஒவ்வொருத்தருடைய உடம்பை பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை வந்து குடிச்சிங்கன்னா, ஒரு 6 மாதம் ஆகியும் பீரியட்ஸ் வராதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பீரியட்ஸ் வரும். பிசிஓடி, தைராய்டு, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ட்ரிங்கை குடிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செய்கிற ட்ரிங்க்கு. ஸோ இதை நீங்கள் குடித்து நீங்கள் பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேவா எக்ஸ் லைஃப் ஸ்டைல்.